ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை பார்க்க போகிறோம். இது மத்திய அரசு இராணுவ பள்ளியில் வந்திருக்க ஒரு வேலைவாய்ப்பு தகவல். இது டீச்சர்ஸ்க்கான வேகன்சியாக இது வெளிவந்திருக்கு. இதுக்கான டீட்டெயிலை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலில் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலோடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா கீழே டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கான மொத்த இன்ஃபர்மேஷனையும், அதாவது இந்த டீச்சர்ஸ் ஜாப்புக்கான மொத்த இன்ஃபர்மேஷனையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். என்ன தகுதிகள் அவங்க கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம், எதை மாதிரி பேட்டர்னில் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, இது எவ்வளோ நாளுக்குள்ளே இதை செலக்ட் பண்ணுவாங்க, இதுக்கான முக்கியமான டேட்ஸ் என்ன, இன்றைக்கி அப்ளை பண்ணோம், எப்போ ரிசல்ட் வரும், அதை மாதிரி இன்ஃபர்மேஷனையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாத்தையும் குயிக்காக பார்த்துடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அது தேவைன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். ஆர்மி சைட்லேருந்து 137 ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கான வேகன்சியாக தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேட்டட் பை சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட் த்ரூ ஆர்மி வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டி போர்டு கீழே இந்த வேகன்சிஸ் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 8000 டீச்சர்ஸ்க்கான வேகன்சியாக வந்து ரோலிங் பேஸில் வந்திருக்கு. இதுக்கு எவ்ரி இயர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர் பார்த்திங்கன்னா 2,369 வேகன்சிஸ் வந்து ரூல் அவுட் ஆயிருக்கு. இதுக்கான கேட்டகரி பேஸ்டு வேகன்சிஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான ஜாபுங்க, டெம்பரரியோ கான்ட்ராக்ட் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பர்மனண்ட்டான ஒரு பேரோலுக்கு கீழே வருது. இதுக்கான ஸ்டேஜ் 1 செலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு ஸ்கோர் கார்டு ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்கோர் கார்டை கிளியர் பண்ணுறவங்க, அவங்க வச்சுருக்க கட் ஆஃபை கிளியர் பண்ணுறவங்க மட்டும்தான் அதுக்கு அடுத்த செகண்ட் லெவல் இன்டர்வியூ, அதாவது பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க. அந்த எலிஜிபிலிட்டியில் பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுற ஸ்கூல்லையோ இல்லை அதர் லொக்கேஷன்ஸ்லேயோ வந்து உங்களுக்கான இன்டர்வியூஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் டீச்சிங் ஸ்கில், அதுக்கு வகுப்போம் கம்ப்யூட்டர் ப்ரிசிஷன், அதாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, இந்த டெஸ்ட்டையும் வந்து உங்களுக்கான திறமையை அவங்க செக் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இதுக்கான கேட்டகரி ஆஃப் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பிஜிடி, டிஜிடி அண்ட் பிஆர்டி பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து உங்களை செப்பரேட் பண்ணி அதுக்கான டெஸ்ட் மெத்தட்ஸ் மூலமாக உங்களை வந்து ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் எடுப்பாங்க. இதுக்கான இது பார்த்திங்கன்னா பிசிடிக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் சப்ஜெக்ட் கன்சர்ன்டு, இதில் பார்த்திங்கன்னா 50% மார்க் இருக்கணும். ப்ரொஃபஷனல் பார்த்திங்கன்னா பிஎட் இருக்கணும். கீழே வந்து இது பிஎட்ன்ற மட்டும் இல்லை, அது ஈக்குவலண்ட்டான டிகிரிஸும் அப்ளை பண்ணதுக்கான டேபிள் கீழே இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதில் டிஜிடியில் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் வித் த சப்ஜெக்ட் கன்சர்ன், இதில் 50% மார்க் அப்படின்னு இருக்கும், பிஎட் இருக்கணும், 50% வந்து மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் பிஆர்டி இதுக்கு வந்து கிராஜுவேஷன் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, இதுக்கும் 50% மார்க் அப்படின்ட்டு இருக்கணும், இதை பார்த்துக்குங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட், அதாவது லெஸ் தென் 5 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 40 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 57 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் டேட் பார்த்திங்கன்னா 2021-22 பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்து இது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்ஸோட பேட்டர்னு கட் ஆஃப் இதெல்லாம் கொடுத்துருவாங்க, இதை செக் பண்ணிங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20th அக்டோபர், அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே 5 மணிக்குள்ளே நீங்கள் அதை ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கோர் கார்டு, அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் அதுக்கான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4th நவம்பர்லேருந்து 13th நவம்பருக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி செலக்ட் ஆகிறவங்க அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ, அதாவது ஸ்டேஜ் 2க்கான நோட்டிஃபிகேஷனை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். இந்த டைம்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த பீரியடில் வந்து எது எது நடக்கும், அதுக்கு நம்ம எப்படி வந்து ரெடியாக இருக்கணுன்றதை அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்காக ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க டைம்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 1 அக்டோபர்லேருந்து 20 அக்டோபருக்குள்ளே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அவைலபிலிட்டி அட்மிட் கார்டு பார்த்திங்கன்னா 4th நவம்பரில் வந்துடும். எக்ஸாம் பார்த்திங்கன்னா 21-22 நவம்பரில் நடக்கும். பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2nd டிசம்பரில் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும்னா பார்ட் ஏ பார்ட் பிக்கு வந்து செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம்.
இந்த ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் 137 ஸ்கூல் நான் சொன்னேன் இல்லையா, அதோட லொகேஷன் எந்தெந்த ஏரியாவில் இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிங்க. இது ஜஸ்ட் உங்கள் நாலேஜ் பர்பஸ் தான். நீங்கள் அப்ளிகேஷனில் செகண்ட் லெவல் போகிறப்போ இதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரிஃபரபிள் லொக்கேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட், இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபிசியாலஜி, காமர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹோம் சயின்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸு, இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கான கிளியர் குவாலிஃபிகேஷன் டேபிள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டேபிள், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிஎட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷு, இது ரெஸ்பெக்டிவான ரோல்ஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து பிஎட் மட்டும் இல்லை, அது ஈக்குவலண்ட்டாக இருக்கிற எம்எஸ்சி, எம்எடு, ஈவன் பிஇ, பிடெக்கு, எம்டெக்கு, அதே மாதிரி பிஎஸ்சி, எம்எஸ்சி, மைக்ரோ பயாலஜிஸ்ட்டு, பயோடெக்னாலஜிஸ்ட்டு, ஈவன் ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, அதே மாதிரி நம்ம பியூர் சயின்ஸ் ரிலேட்டடான டிகிரிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி பண்ணவங்களுக்கும் இதில் இருக்கும். அதேமாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, எம்பிஏ ரிலேட்டடாக பிஸ்னஸ் அப்ளிகேஷன் முடித்தவங்க அவங்களும் இதுக்கான ஈக்குவலண்ட்டான பிஎட்டுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது டிகிரி மட்டும் வச்சுருக்காங்க, இல்லைனா மாஸ்டர் டிகிரி வச்சுருக்காங்கன்னா அதுக்கான கேட்டகரிக்கு அவங்க அப்ளை பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸ்டே கொடுத்துருப்பாங்க, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதை மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் இங்கிலீஷு. ஸோ இதுவும் கொடுத்துருப்பாங்க, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஒன்லி பிஎட்னு இதை ரிஸ்ட்ரிக் பண்ணாமல் இந்த டேபிளை வந்து கிளியராக படித்து உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த பேட்டர்னில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும், அதே மாதிரி சிம்பிள் கிராஜுவேட் பேஸ் பண்ணி 2 இயர்ஸ் டிப்ளமோ என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பிஎட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ஈக்குவலண்ட்டான எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் மட்டும்தாங்க இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு இதை செக் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே, ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனோடு இது முடியும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வேலிடாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது நேமு, அப்பா பேர், அம்மா பேர், அதுக்கப்புறம் என்ன டேட் ஆஃப் பர்த், ஏஜ் என்ன, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, அட்ரஸு, பின்கோடு, சிட்டி, லேண்ட்லைன் நம்பரு, மொபைல் நம்பர், இது மாதிரி எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபீட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க, அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் தான். ஏன்னா நீங்கள் ஒரு டீச்சர் ஸ்டாண்டர்டில் அப்ளை பண்ணும்போது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது நெசசரியாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாபை கிடைக்கிறதுக்கான வழிவகையை நீங்கள் பாருங்கள். இது ரொம்பவே ஒரு நல்ல ஜாபு. ஏன்னா இதுக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் சைடில் இருக்கும். டீச்சிங் சைட்லேயே பார்த்தீங்கனாலும் நல்ல ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்கேஜாகவே இதுக்கான சேலரிஸும் லீவ் பெனிஃபிட்ஸும் இருக்கும். அதனால் இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு யூட்டிலைஸ் பண்ணிங்க. இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்படாத பட்சத்தில் இதை மாதிரி வேலை தேடிட்டுருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.